இன்றைய சிறகடைக்கு ஆசை சீரியலில் எபிசோடு ஆரம்பத்தில் விஜயா முத்துவை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னதால் முத்து, இப்போ உங்களுக்கு நாங்க வெளியே போகணும் அவ்வளவுதானே, சரி மீனா நீ போய் துணியெல்லாம் எடுத்து வை என சொல்லி கொண்டு அப்படியே அண்ணாமலையையும் தன்னோடு வர சொல்லி கூப்பிட, சரிடா நானும் வரேன் என்று கிளம்புகிறார். அதை பார்த்த விஜயா அதிர்ச்சியாகி அவரை எதுக்குடா கூப்பிடுற நீ போ என்று சொல்ல, அதற்கு முத்து என்னால அப்பாவை விட்டுட்டு எல்லாம் போக முடியாது என்று சொல்கிறார். அப்பா 30 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தல்ல, இப்போ உனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு போகலாம் என்று சொல்ல அண்ணாமலையும் சரி என்று கிளம்பி போக விஜயா தடுக்க அதற்கு அண்ணாமலை ஏன் புள்ள கூப்பிட்ட போய்தான ஆகணும் என்று சொல்கிறார். அதோடு இதுவரைக்கும் நீ முத்துவும் பிள்ளையா பார்த்ததே கிடையாது, எப்பவுமே ஏன் புள்ள ஏன் புள்ள தான சொல்லுவ, அதனால ஏன் புள்ள இப்போ என்ன கூப்பிடுறான் நான் அவனோடு போறேன் என்று சொல்லி மீனாவை தனக்கும் துணி எடுத்து வைக்க சொல்ல விஜயா வேறு வழி இல்லாமல் என்னமோ பண்ணி தொலைங்க என சொல்லி விடுகிறார். அடுத்ததாக ரெஸ்டாரண்ட்டுக்கு வரும் ரவி தன்னோட நண்பனை பார்க்கிறார். என்னடா 2-3 நாட்கள் ஆகும் என்று சொன்னியே, இன்னைக்கே வந்துட்ட என்று நண்பன் கேட்க, அதற்கு ரவி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்று கேட்கிறார். அவர் இல்லை என்று சொன்னதும் அப்போ நீ தயவு செஞ்சு கல்யாணம் மட்டும் பண்ணிடாத, இப்படியே இரு, கல்யாணம் பண்ணினாலே உன் சந்தோஷம் எல்லாம் போயிடும் என அட்வைஸ் பண்ணுகிறார். மறுபக்கத்தில் வீட்டில் மீனா எல்லாரையும் சாப்பிட கூப்பிடும் போது விஜயா நீ செய்வதையும் செஞ்சுட்டு இங்க நல்லவங்க வேஷம் போட்டுட்டு இருக்கியா என்று திட்டிக் கொண்டிருக்கிறார். ஆனால் முத்து விஜயா பேசுவதற்கெல்லாம் கவுண்டர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். பிறகு எல்லோரும் சாப்பிட உட்காரும் போது முத்து யாரோ மலேசியாவிலிருந்து இப்ப வந்து கர்ப்பமாக இருப்பதாக நினைத்து என் தங்கம் நான் நினைச்ச மாதிரி நடந்துருச்சு என்று சொல்லி மனோஜியை பாராட்டுகிறார். மனோஜ் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு அண்ணாமலையும் எதையும் நாம நினைத்து சந்தோஷப்பட வேண்டாம், முதலில் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணிட்டு வரட்டும் என்று சொல்கிறார். பிறகு விஜயா ரோகிணிக்கு சாப்பாடு ஊட்டிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறார். அதோடு விஜயா சாமி கும்பிட்டு யாருக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று கடவுளுக்கு நல்லாவே தெரியும் என்று மீனாவை பார்த்து நக்கலாக பேசிவிட்டு செல்கிறார். அதை கவனிக்காத முத்து, அப்பா நம்ம வீட்டுக்கு சின்ன பாப்பா வரப்போகுது, வேலையே இல்லாத இவனுக்கு இந்த வேலை தேவையா என்று முத்து நக்கல் அடிக்கிறார். அதோடு நான் இனி சித்தப்பா ஆக போகிறேன், மீனா நீ சித்தி ஆக போற என்று சந்தோஷத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைய எபிசோடு இப்படியாக முடிவடைகிறது.